Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 8.1 உள்ள ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, இதில் நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தாச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற அந்த 4 அதாவது 15 ஃபோர்த் ரூட் ஆஃப்னு இருக்குது. ஓகேவா, ஃபோர்த் ரூட் ஆஃப் 15 இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவாமா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் 15 நம்ம எப்படி எழுதலாம், 15 அடுக்கு 1/4 எழுதலாம். ஓகேவா, இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 15 இந்த எக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே 1/4 இருக்குது, இந்த 4 வெட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்த நம்பரை மாற்ற போகிறோம். ஓகேவா, அப்போ நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போ 2 4 வைக்கலான்னு வைங்க, 2 4 4 2 8 8 2 16 வேணும், ஆனால் நமக்கு இங்கே 15 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 15 நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா 16 - 1 மாற்ற போகிறோம். ஓகேவாமா, இந்த 15 நம்ம எப்படி மாற்ற போகிறோம், 16 - 1 இந்த 16 அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸ் நாட். ஓகேவா, இந்த -1 டெல்டா எக்ஸ். ஓகேவாமா, அப்போ எக்ஸ் நாட்ங்கிறது நமக்கு என்னது, 16. ஓகேவா, இப்போ நம்ம இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 15 ÷ 1/4 எழுதியிருக்கோம். நம்ம இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவாமா, அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் எக்ஸின் அடுக்கு என் அப்படின்னா n·x·n−1 இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அந்த வடிவத்தில் எழுத போகிறோம். முதல்ல அடுக்கு எழுதிக்கலாம், 1/4 × 15 15 நம்ம எப்படி எழுதிடலாம், 15 ÷ 1/4 - 1. ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு 1/4 × 15 ÷ இது வந்து கால், இது வந்து முழு நம்பர் 1. அப்போ 1லேருந்து காலை கழித்தா நமக்கு எவ்வளோ வரும், 3/4 கிடைக்கும். பெரிய எண்ணினுடைய அடையாளம் மைனஸ், அப்போ -3/4. உங்களுக்கு இப்படி போட தெரில அப்படின்னா நீங்கள் மீச்சம் எடுத்து போடலாம். ஓகேவாமா, இப்போ இதில் வந்து அடுக்கு வந்து மைனஸில் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம கீழே பகுதியில் கொண்டு போயிடலாம். அப்போ மேலே 1/4 × 15 ÷ 3/4 வரும். ஓகேவாமா, இப்போ இது வந்து என்னது அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் தான் நம்ம இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டும் தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் நாட்டை கொண்டு அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து 16. ஓகேவாமா, அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்ளை கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 15 ÷ 1/4. இங்கே எக்ஸ் நாட்னு இருக்குது, அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ தான் நம்ம போடணும். ஓகேவா, அப்போது 16 ÷ 1/4. 16 நம்ம எப்படி எழுதலாம், 2 ÷ 4 தான் 16. ஓகேவா, 2 4 தடவை போட்டு பெருக்கணும், இன்று 1/4. இங்கே பெருக்கல் இருக்குது, இது வகுத்தல் இருக்குது, ஸோ வெட்டு கொடுத்துடலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. ஓகேவாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளவு, 2. அடுத்தால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இதில் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் நாட் போடணும், அவ்வளவுதான். ஓகேவாமா, அப்போ ஈக்குவல் டு 1/4 × இந்த 15. ஓகேவா, இதுதான் நமக்கு எக்ஸு, நம்ம இதை நம்ம எதாக மாற்றணும், எக்ஸ் நாட்டாக மாற்றணும். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸ் நாட்ங்கிறது 16, 16 ÷ 3/4. அப்போ ஈக்குவல் டு 1/4 × இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம், 2 ÷ 4 எழுதலாம், இங்கே 3/4. இப்போ இந்த 4 வெட்டு போயிடும். ஓகேவாமா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1/4 × 2 ÷ 3. 2 ÷ 3ங்கிறது என்னது, நமக்கு 8. ஓகேவா, அப்போ நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 1/4 × 32. ஓகேவா, இப்போ நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸும் இணைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் இந்த 2 வேல்யூவையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் கொண்டு என்ன செய்ய போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவாமா, அப்போ அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், நான் ஃபார்முலாவை எழுதிக்குவோம். ஃபார்முலா வந்து என்ன, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ங்கிறது நமக்கு என்னது, 2. அடுத்தால ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்ங்கிறது 1/32.
இன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து நமக்கு எவ்வளவு 16 ஓகேவாமா. ஸோ அந்த 16 நம்ம எழுதியாச்சு. அப்போ ஈக்குவாலிட்டி இப்போ இந்த ரெண்டுக்குமே நம்ம மீச்சமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இது இதில் நம்ம 32 நம்ம மீச்சமாக எடுத்தோம்னா இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 32 மேலே கொண்டு பெருக்கணும் ஓகேவா. அப்போ 32 × 2 அடுத்தல ப்ளஸ் 1 கொண்டு இங்கே பெருக்கும்போது 1xxன்னு வரும் மைனஸ் 16 ஓகேவா. ஈக்குவல்ட்டு 32 × 2 எத்தனை 64 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 16 பை 32. 66 16 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 48. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 48 பை 32 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து எக்ஸ் பை 32 ப்ளஸ் 48/32 எழுதலாம். அல்லது நம்ம எக்ஸ் இது வந்து அப்படியே வச்சுக்குவோம் ஓகேவாமா. எல் ஆஃப் எக்ஸ்னு எழுதி இதுதான் எல் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃபார்ம்லாம் ஏற்கனவே தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து தோராயமாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல் ஆஃப் எக்ஸுக்கு ஓகேவாமா. தோராயம் எல் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எல் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த கணக்கில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருந்தாங்க, 15 கொடுத்துருந்தாங்க ஓகேவாமா. அப்போ எஃப் ஆஃப் 15 தோராய மதிப்பு எல் ஆஃப் 15. அப்போ எஃப் ஆஃப் 15 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வரும், அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 15 போடணும், அதாவது கொடுத்துருக்கிற கணக்கு வந்துடும் ஓகேவாமா. 15 × 1/4 இதை தான் நம்ம எழுதணும். எல் ஆஃப் எக்ஸ் எல் ஆஃப் 15 அப்படிங்கிறது வந்து இந்த எல் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 15. அப்போ 15 + 48/32 எழுதிட வேண்டிதான் ஓகேவாமா. கணக்கு எழுதியாச்சு. கணக்கில் வந்து நமக்கு 1/4 கொடுக்கல, எப்படி கொடுத்துருந்து 4√15 கொடுத்துருந்து ஓகேவா. ஸோ நம்ம அதை அப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 15 15 48 கூட்டினா என்ன வருது, 63. அப்போ 63/32 கிடைக்குது ஓகேவாமா. ஸோ 4√15 தோராய மதிப்பு. இப்போ 63 எத்தனை 32 இருக்குது, 1 32 இருக்குது ஓகேவா. அடுத்து புள்ளி வச்சுக்கலாம். 63 √32 போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, மீதி 31 கிடைக்குது. ஸோ அது கூட நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். 310 இதில் வந்து 9 √32 இருக்குது. 9 √32 288 ஓகேவா. அடுத்து பேலன்ஸ் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22 இருக்குது. மறுபடி நம்ம 0 சேர்க்குறோம். 0 சேர்க்கும்போது அதில் 6 இருக்குது. 6 போட்டால் 192 வருது ஓகேவாமா. இதிலேருந்து இதை கழிக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 28 கிடைக்குது. மறுபடி நம்ம 0 சேர்க்குறோம். 0 சேர்க்கும்போது 8 √32 இதில் இருக்குது. எவ்வளவு, 256. இப்போ இதை கழிக்கும்போது 24 கிடைக்குது ஓகேவா. ஸோ மறுபடி நம்ம 0 போது அதில் எத்தனை இருக்குது, 7 இருக்குது ஓகேவாமா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இதோட என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். அப்போ நமக்கு கேட்டிருக்கு அந்த நேரியல் தோராய மதிப்பு எவ்வளவு, 1.9687 ஓகேவா. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்கள், 24. இதோட நீங்கள் நிப்பாட்டினாலும் ஆன்சர் கரெக்ட் தான் ஓகேவாமா. இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் வந்து இதில் மீதி எவ்வளோ கிடைக்கும். இப்போ இதில் 224 வந்தது, மீதி வந்து 16 கிடைக்கும். 0 சேர்ப்போம். 5 √32 160. அப்போ இதோட நமக்கு முடிஞ்சிடும், 0 வந்துடும் ஓகேவாமா. அப்போ இதில் 5 அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், 5 5 மேலே இருந்தால் முன்னாடி உள்ள நம்பர் கூட 1 ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ 1.9688 கிடைச்சிடும் ஓகேவா. நீங்கள் இந்த லாஸ்ட் இதுவரை கொண்டு வரல, நான் இதுவரை தான் கண்டுபிடிச்சிருக்கேனாலும் அது ஆன்சர் கரெக்ட் தான் ஓகேவாமா. கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸுங்கிறது 15 ஓகேவாமா. அப்போ இந்த 1/4 அப்படின்னா அந்த 4 × 15 வந்து நம்ம எதனுடைய அடுக்கு 4 எழுத முடியாது, 16 தான் எழுத முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை 16 1 கழிக்கிற மாதிரி எழுதிக்கிறோம் ஓகேவா. அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் போடுற இடத்துல 16, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த எல் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல் ஆஃப் எக்ஸுங்கிற 1 கிடைக்கும் ஓகேவாமா. அடுத்தால நம்ம என்ன பண்ணணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எதுக்கு தோராயம் சமமா இருக்கும், எல் ஆஃப் எக்ஸுக்கு. இதை யூஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், கொடுத்துருக்கிற கணக்கோட தோராய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.